சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கான நேரம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் உள்ள இக்கோவிலில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். அதிகாலை 3 மணிக்கு திறக்கப்படும் கோவில் நடை மதியம் 1 மணிக்கு அடைக்கப்படும். பின்னர் பிற்பகல் 3 மணி முதல் 11 மணி வரை பக்தர்கள் தரிசனத்துக்காக கோவில் நடை திறக்கப்படுவது வழக்கம். மோசடி ஐபிஓ கம்பெனிகள்ல பணத்தை முதலீடு செஞ்சு ஏமாந்தவங்களை பார்த்து பயந்திருக்கீங்களா? பெஸ்ட் ஐபிஓல முதலீடு செய்யணுமா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, ஐபிஓ முதலீட்டுல எக்ஸ்பர்ட் ஆகுங்க. நாள்தோறும் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் கூட்டம் அதிகரிப்பதால் இரவு 11:30 வரை நடை திறந்திருக்கும் என தேவசம் போர்ட் அறிவித்துள்ளது. அதன்படி நேற்றிரவு 11:30 வரை பக்தர்கள் ஐயப்பனை தரிசித்தனர். இதனிடையே சபரிமலையின் சுற்றுப்புறச் சூழல் மற்றும் வன உயிரினங்களை பாதுகாக்கும் நோக்கில் ஏற்கனவே புண்ணியம் பூங்காவனம் திட்டம் அமலில் உள்ள நிலையில் பவித்ரம் சபரிமலை என்ற திட்டமும் தொடங்கப்பட்டுள்ளது. மோசடி ஐபிஓ கம்பெனிகள்ல பணத்தை முதலீடு செஞ்சு ஏமாந்தவங்களை பார்த்து பயந்திருக்கீங்களா? பெஸ்ட் ஐபிஓல முதலீடு செய்யணுமா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, ஐபிஓ முதலீட்டுல எக்ஸ்பர்ட் ஆகுங்க.